குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசன் வந்தாலும் வந்துச்சு, நம்ம ஸ்கேல்ப் எல்லாமே ட்ரை ஆகி ஹேர் ஃபால் அதிகமாகவே ஆச்சு. இது கூட நமக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி தாங்க இந்த கர்சலாங்கண்ணி. இதை வச்சு நம்ம ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் அடி கனமாக இருக்க சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் கிடச்சிச்சுனாலும் ரொம்ப நல்லது, ஆனால் என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை, அதனால் இதை எடுத்திருக்கேன். இது கூடவே 100 கிராம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கோகோனட் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், செக்கு எண்ணெய் கிடைச்சாலும் நல்லாது. இப்போது 2 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் தேங்காய் எண்ணெய்க்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும். இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இந்த கர்சலாங்கண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் அந்த பூவும் இலையும் மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். நம்மளோட ஹேருக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பிரிங்ராஜ் லீஃப் தான். இதில் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம தலையில் இருக்க இந்த டேண்ட்ரஃப், இந்த இச்சிங் ப்ராப்ளம், இந்த ஃப்ளேக்கியாக நமக்குலாம் வரும், இது எல்லாமே இது கியூர் பண்ணுது. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் ஃபார்ம் ஆகும். இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கிரே ஹேர் வந்து சீக்கிரமாகவே பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும். இது கூடவே நான் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது இந்த எண்ணெயில் நல்லாவே பொரியட்டும். பொரிஞ்சு இது மாதிரி கிறிஸ்பியாக உடையணும். இந்த கீரையோட எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த ஆனியன் சீட்ஸையும் வெந்தயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆனியன் சீட்ஸ் இல்லைனா கொலாஞ்சி, இது நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஸ்கேல்பில் வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே இது கியூர் பண்ணுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா நாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிட்டு கீழே ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஐஒய் கிராஃப்ட். இது என்னோடய டாட்டர் தான் பண்ணாங்க. சின்ன பெயிண்ட் பாக்ஸ் வச்சுட்டு பெயிண்ட் பாட்டில் வச்சுட்டு அதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு ஃப்ளாரல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணாங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை முடிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிட்டு இதை பிழிஞ்சு எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டெய்லிலாம் யூஸ் பண்ணாதீங்க. என்றைக்கு நீங்கள் தலை குளிக்க போகிறீங்களோ அன்றைக்கி ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லைனா குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூட்டை எடுத்திருக்கோம் இல்லையா, அதாவது அந்த ஃபில்டர் பண்ண எக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கடாய், இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் சூடு பண்ணிவிட்டு இதை வச்சு ஒத்தி எடுத்து இதை நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா கைப்பு இருக்கிற சூடில் நம்மளோட ஸ்கேல்பில் வைக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஹேர் ஆயில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குளிர்ச்சியான ஹேர் ஆயில். ஸோ சைனஸ் ப்ராப்ளம், ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே, பாய்.